அறிஞர்க்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கல் அப்படி அடங்கினால்தான் தான் உருவார்கள் முழுவதுமான அறிவை பெற்றிருக்க மாட்டார்கள் அது தெரியுமே இதெல்லாம் கேட்டாலும் வச்சுக்கோ அது தெரியுமே அது தெரியுமே அது தெரியுமே இதெல்லாம் சொல்ல வேண்டிய எனக்கு தெரியுமே அது முழுமையாக தெரியுமே அப்படி சொல்லுவாங்க அப்படி கூட கற்று உணர்ந்து உணர்ந்தவர்கள் சொல்லுகிற பொழுது நாம் செவியார கேட்க வேண்டும் அதுதான் அடங்கல் பேர் ஒன்றும் தெரியாதவர் போல் இருப்பார்கள் ஆ அவர்கள் முழுதும் கற்றுழந்தவர்களாக இருப்பார்கள் அதுதான் சொல்கிற அவரு அதெல்லாம் விளக்கணும்னு நினைக்கிறாரு பார்க்குறாரு மல்லிப்பூ அது வளர்ந்து வளைஞ்சிடணும் மலர்ந்து வளரணும் அப்படி கோணிடில் கொஞ்சம் வளைஞ்சு போச்சு அதை பார்க்குற அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா。இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம் நரம்பு கோணிடில் தாம் அதற்கு என் செய்வோம் அப்படின்னு சொல்ல எப்பவுமே வளைந்த முள் தான் தைக்கும் நிமிந்த முள்ளெலாம் தைக்காது அதே மாதிரி வளைந்த வில்லு தான் பாயும் அப்படி வளைந்து நிற்கிறது தான் பாயும் வில்லு வளையமாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்தலாம் இருக்கும் அது வளைந்த மூங்கில் அரசனுடைய மகுடத்திற்கு துணையாகும் மாட்டேன்ற மூங்கில் களைக்கூத்தாடியின் கையிலே அகப்பட்டு போவோர் எல்லாம் மிதிபட்டு பால்பட்டு போகும் அதனால் வணங்கணும் இதையும் பார்க்குறாரு வணங்காத்து என்ன கதியில் இருக்குது வணங்கத்து எந்த கதியில் இருக்குது அதனால் வணங்கினால் என்ன நன்மை அதை பற்றி சொல்லக்கூடாது வணங்காத்த பற்றி சொல்லக்கூடாது வணங்கினால் என்ன நன்மை என்பது சொல்கிறாரு அரும்பு கோணிடில் மலர்கள் அந்த வாசனை மிக்க மலர் அந்த வாசனை மிக்க மலர் வளைந்து நின்றால் அந்த வளைஞ்சு நின்றதுனாலே மனம் பரப்பாத விட்டு விடுமா மனம் பரப்பி நிற்கும் கரும்பு கோணிடில் இப்போ வயல்வெளிலாம் போனீங்கன்னா நெட்டாக இருக்கும் சில கரும்புலாம் வளைஞ்சு நிற்கும் அதை ஆலைக்கு கொண்டு போகும்போது இந்த கரும்புலாம் வளைஞ்சு போயிடுது இது கருப்பஞ்சாறு ஆகாது சர்க்கரை ஆகாது வெள்ளம் ஆகாது அப்படின்னு சொல்லி அது கோணிடில் என்னென்னமாக மாறும் கட்டியும் பாகுமா வெள்ளை மாறும் வெள்ளை பாகாமறும் அந்த வெள்ளை பாக இருந்தால் பணங்கள் கண்டு பண வெள்ளம் இதெல்லாம் தயாரிக்கும் ஆக கரும்பு வளைந்து நின்றால் பல பொருள்களை உருவாக்குவதற்கு பயன்பட்டு நிற்கும் இரும்பு கோணிடில் இரும்பு வளைஞ்சு நிற்குது இந்த யானை துதிக்கிறது இது என்ன பண்ணும் இப்படி இப்படி ஓடியே இருக்கும் யாராவது வந்தாக்கா தும்பிக்காய் நீட்டி தூக்கி அடிச்சிடும் அடிச்சிடும் அடிச்சிடாதா அடிச்சிடும் அப்போ யானையினால் துன்பம் வருமா வராதா வரும் ஏன்னா அதனோட இயல்பு இப்போ நம்ம கூட என்ன பண்ணுறோம் உலக வாழ்க்கை சிறந்தது ஐயையே உலக வாழ்க்கை அந்த உலகத்துக்கிட்ட எடுத்தும் போகாது அதனால் நம்ம தெய்வத்தின்பால் சென்று அவ்வுலக வாழ்க்கைக்கு செல்லணும்னு நினச்சி எடுத்துக்கணும் அப்போ என்ன நமக்கு ஒரு ஒரு உறுதியான தன்மை இருக்கணும்னு சொல்லிட்டா இறைவனையே அடைய வேண்டும் என்ற முழு நம்பிக்கை இருக்குமானால் இறைவனை அடையலாம் அதுபோல் இந்த இரும்பு கோணில் அது பேர் அந்த அங்கூசம்னு பேர் என்னது அந்த அங்கூசத்தை இந்த யானையுடைய காலு கீழே அப்படி வச்சுட்டாலும் சரி அதை கையில் கொடுத்துட்டாலும் சரி இது என்ன பண்ணாது அசைவே வராது அப்போ இரும்பு கோணீடில் பெரிய நீட்டு கம்பி வச்சினா கூட மெச்சிட்டு மெச்சுட்டு போயிடும் ஆனால் சாதாரண அங்குசத்தை அதை துதிக்கையிலையோ காலுங்கீழவோ வைத்து விடுமானால் வலிமை பெற்ற யானை அந்த வளைந்த இரும்புக்கு அடங்கி நிற்கும் அதனால் வளைந்த இரும்பு வளைகின்ற பொழுது அது புகழ்நிலை பெறுகிறது ஒரு யானையையே அடக்குகின்ற தன்மை அதற்கு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார் ஆனால் இவ்வளோ சேர்த்தோம் நரம்பு கோணிடில் வயசு ஆக ஆக என்ன ஏதோ விளக்குறாருனா வாழ்க்கை நிலையில்லாதது அப்படின்ற உணர்த்தது தான் சொல்கிறார் நரம்பு கோணிடில் முப்பது வயது வரைக்கும் நிமிந்து நின்ற உடல் முப்பது முப்பத்தொன்று ஆன உடனே கை வலிக்குது கால் வலிக்குது எல்லாம் நிறும் அப்புறம் முதுகு குன்றும் கால் தடுமாறும் கை உதற ஏன்னால் நரம்புக்கு வலிமை இல்லை அப்போ அது கோணிடில் நரம்பு கோணிடில் பேசின பேச்சு அடங்கிப்போம் பேசின பேச்சு என்ன பண்ணோம் அடங்கிப்போம் நான் தான் வல்லவேன் அப்படி தான் அடங்கிடும் நரம்பு கோணிடில் எல்லாம் போயிடும் அது தெரிஞ்சுக்கொள் அதை தெரிந்து கொள்வாயானால் நீ நிச்சயமாக மனித வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை அது வாழும் வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக வணங்கி நில்லுங்கள் அப்படி வணங்கி நின்று வாழ்கின்ற பொழுது நீ உயர்வடைவாய் என்பதுதான் கற்றவர்கள் அடங்கி நிற்க வேண்டும் செல்வந்தர்கள் செழுங்களை தாங்கி அடங்கி நிற்க வேண்டும் கற்றவர்கள் கற்ற கல்வியினாலே செருக்கு அடையக்கூடாது வணங்கி நிற்க வேண்டும் ஒரு இல்லாலும் சரி இல்லாலும் சரி இணைந்து வாழ்வதற்கு அவர்களுக்கு அடக்க வேண்டும் அந்த அடக்கத்தின் விளைவாகத்தான் நான் சிறந்ததொரு வாழ்க்கை வாழ முடியும் அது மகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி அது பேத்தியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அடங்கி வாழ கற்றுக்கொள் எதிர்த்து பேசினால் நம்முடைய வாழ்க்கை சிறக்காது ஆக அடங்கி வாழ்க சிறப்புற வாழ்க மேன்மையுற வாழ்க ஆக அடங்கி வாழ்க என்பதனை விவேக சிந்தாமணி நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறது அடக்கமே உயர்வு 🎵